முக்கியம் பாஸ் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் யாரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும் ஹலோ फ्रेंड्स இரும்ப கரண்ட்ல போட்டா அது மேக்னட் முட்டை கரண்டில போட்டா அது கரண்டி ஆம்லெட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரண்டி ஆம்லெட் கரண்டி ஆம்லெட் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு முட்டை ஒரு வெங்காயம் கொத்தமல்லி தேவையான அளவு ஸ்பைசஸ் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுல வந்து பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க நீங்க வெங்காயம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு வெங்காயத்தை ஃபுல்லாவே போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நம்ம எப்பவுமே குழம்புல போடுற மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதில வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இங்க ஸ்பைசஸ்க்கு பதிலா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஆனா நான் ஏன் அதை போடலனா நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணி வைக்கணும் ना या अब नम्बर पच मिग सापो एफेक्ट आना अम्म वयतुद अम्बा फॉर्म आगुद सो ना सोलें नम्बा एव्वलो अवॉइड पड़ मुड़मो अंदर नहीं अवॉइड पड़को इोर मुटे वो नम्बर उड़ची ऊतिकल मुटे उड़ची ऊतद ना मिक्स पड़को मेल वो बबल्स मारे वरण अंदर वो ना मिक्स पड़को अब नम्बर नम करंडी आम्लेट वो ना बुफन वो இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம தாளிக்க கரண்டி வெச்சுக்கலாம் என்கிட்ட வந்து குட்டி தாளிக்க கரண்டி தான் இருக்கு அதனால நான் ஒரே ஒரு முட்டை தான் யூஸ் பண்ணிருக்கேன் சப்போஸ் உங்கள்ட்ட வந்து கரண்டி பெருசா இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி 2 முட்டை ஊத்தி நீங்க செய்யலாம் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் லைட்டா சூடானா போதும் அந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சர் இதுல வந்து ஊத்திக்கலாம் இந்த கரண்டி ஆம்லெட்டை திருப்பி போட உங்களுக்கு நிறையவே பொறுமை தேவை சோ கொஞ்சம் பொறுமையா வந்து அத பார்த்து திருப்பி போடுங்க அப்பதான் வந்து நம்ம கரண்டி ஆம்லெட் நல்லா பஃப்னு வரும் இது போல கொஞ்சம் ஸ்பூன்ல வந்து லைட்டா இப்படி தள்ளி விடுங்க அப்பதான் வந்து கொஞ்சம் நம்ம ஆம்லெட் பெருசாவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா பஃப்னு வரும் அவ்வளவுதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்ம கரண்டி ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஷோக்காக மேலே கொத்தமல்லி தூவியாச்சு இப்போ இது உள்ள எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரா இருக்குங்க மேலே நல்லா வெந்துட்டு உள்ள லைட்டா வெந்திருக்கு சோ இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நம்ம முட்டையை எத்தனையோ வெரைட்டில சாப்பிட்டுறோம் முட்டையை அவிச்சு சாப்பிட்டுறோம் பச்சையா சாப்பிட்டுறோம் கலக்கி போட்டு சாப்பிட்டுறோம் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டுறோம் சுத்தனில முட்டையை ஊத்திட்டு அத பவுச் டேக்கா சாப்பிட்டுறோம் இந்த வெரைட்டில முட்டையை கரண்டில ஊத்திட்டு அந்த கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இந்த ஒரு முட்டை அரைச்சு சாப்பிடு கேடச்சது அதை அரைச்சு நடந்தாலும் நமக்கு சோறு முக்கியம் பாஸ் நன்றி